கொரோனா வைரஸ் நோய் தொற்று மிகப்பெரிய அச்சுறுத்தலை வரலாறு காணாத அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருந்த போதிலும் இந்திய தேசத்திலே அன்னை தமிழகத்திலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எளிய முதலமைச்சராக சாமானிய முதலமைச்சராக சரித்திரம் படைத்து வருகின்ற முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எடுத்து வருகிற தீவிர நடவடிக்கையின் காரணமாக அவருக்கு துணை நின்று சாதனை படைத்து வருகின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகின்ற சீரிய நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு நோய் தொற்று தமிழகம் முழுவதும் சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் கட்டுக்குள் உள்ளது குறிப்பாக சென்னையிலே பல்வேறு தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டதன் காரணமாக குறிப்பாக இந்திய ஆட்சி பணியாளர்கள் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் பொறுப்பேற்று இந்த திருவிக நகரிலே கூட அன்பு சகோதரர் அரவிந்த் ஐஏஎஸ் அவர்களும் அருணா டிஆர்ஓ அவர்களும் நம்முடைய மண்டல பொறுப்பாளர்களும் இரவு பகலாக மேற்கொண்ட தீவிர நடவடிக்கையின் காரணமாக திருவிக நகர் போன்ற 15 மண்டலங்களும் நோய் தொற்று கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதே போன்று அனைத்து மாவட்டங்களிலும் கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக பல்வேறு தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலே நோய் தொற்றை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தலைமை செயலாளர் அவர்களை நேரிலே சென்று மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவுக்கிணங்க அவருடைய அறிவுரையை செயல்படுத்தியிருந்த வகையிலே தொடர் ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது ஆகவே இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக தமிழகத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இன்றைக்கு மக்களிடத்தில் வரவேற்பையும் நம்பிக்கையும் பெற்றிருக்கிறது மக்களிடத்தில் 100% விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற நடவடிக்கையை முகக்கவசம் வழங்குவது சமூக இடைவெளியை கடைபிடிப்பது போன்ற நடவடிக்கைகளிலும் நாம் இன்றைக்கு முன்மாதிரியாக மக்கள் ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இதிலே இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமரோடு காணொலி காட்சியின் மூலமாக நடைபெற்ற 10 மாநில முதல்வர்களுடைய ஆய்வுக் கூட்டத்திலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் குறிப்பாக நமக்கு தேவையான நிதிகளை முன்னிறுத்தி அந்த நிதியினுடைய அவசியத்தையும் எடுத்து வைத்தார்கள் தமிழர்கள் இன்றைக்கு பல்வேறு துறைகளிலே சாதித்து வருகின்றார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எப்படி ஒரு முன்மாதிரியாக இந்த கோவிட் காலங்களிலே பல்வேறு தீவிர நடவடிக்கை எடுத்து நோயை கட்டுக்குள் கொண்டு வருவதோடு விவசாயத்துறையிலும் தொழில்துறையிலும் இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற வகையில் முன்மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்து புள்ளி விவரங்களோடு ஆதாரங்களோடு இன்றைக்கு நாம் சாதித்திருக்கிறோம் நம்முடைய அமுதா ஐஏஎஸ் அவர்கள் பாரத பிரதமர் அலுவலகத்தில் இன்றைக்கு இணை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டு தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கிறார்கள் மதுரைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அதேபோன்று இன்றைக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே அமெரிக்க அதிபர் தேர்தலிலே போட்டியிடும் ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர் ஜோ பிடன் அவர்கள் துணை அதிபர் வேட்பாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தமிழகத்தைச் சேர்ந்திருக்கிற மன்னார்குடியைச் சேர்ந்திருக்கிற கமலா ஹாரிஸ் அவர்கள் இன்றைக்கு ஒரு தமிழர்களுக்கு மிகப்பெரிய பெருமையை பெற்றுத்தந்திருக்கின்றார்கள் ஆக உயர்ந்த மதி நுட்பமும் உறுதியான மன உறுதியான நடவடிக்கையின் மூலமாகவும் நடுத்தர மக்களின் உரிமைக்காக போராடுகின்ற போராளியாகவும் இருக்கின்ற கமலா ஹாரிஸ் இன்றைக்கு தமிழர்களுடைய பெருமையை உலகளாவிய பெருமையாக எடுத்து சென்றிருக்கிறார்கள் ஆக இதெல்லாம் நமக்கு பெருமை தருகிறது ஆகவே அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்து கொண்டு இந்த காலகட்டத்திலே பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை நோய் பரவாமல் தடுப்பதற்காகவும் மக்கள் நலனுக்காகவும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருவதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் கொரோனா பரவல் தடுப்பு காரணமாகத்தான் தற்போது ஊரடங்கு நடைமுறையிலே உள்ளது அவை நோய் பரவலை தடுக்கும் விதமாக விழாக்களை தவிர்க்கவும் பொது இடங்களில் மக்கள் அதிகமாக கூடுவதை தவிர்க்கவும் மாண்புமிகு அம்மாவடி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதில் வெற்றி பெற்று வருகிறது வருகின்ற விநாயகர் சதுர்த்தியை கூட அவரவர்கள் வீடுகளிலே நாம் சிறப்பாக கொண்டாடலாம் என்கின்ற அறிவிப்பும் அரசால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் சுதந்திர தின விழாவிலும் இந்த ஆண்டு மாணவர்கள் குழந்தைகள் பங்கேற்க வேண்டாம் என்றும் தொலைக்காட்சியிலேயே உங்களை போன்ற ஊடகங்கள் வாயிலாகவே அந்த சுதந்திர தினத்தினுடைய விழாவினை நாம் பார்த்து மகிழ்ந்து
எழுபத்தி நான்காவது சுதந்திர தின விழாவுடைய வாழ்த்துக்களை தியாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மக்களுடைய மேலான ஒத்துழைப்பு நமக்கு வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து தற்போது நோய் தடுப்பு நடவடிக்கைகளிலே நாம் இன்றைக்கு எடுத்து வருகிற சீரிய நடவடிக்கையின் காரணமாகத்தான் படிப்படியாக குறைந்து வருகிறது. இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவ பரிசோதனை 62,000 மருத்துவ பரிசோதனை செய்கிற மாநிலம் நம்முடைய தமிழகம். அதேபோல் இந்தியாவிலேயே 1.6% இறப்பு வீதமாக இருக்கிறது. இதையும் இன்னும் குறைத்து 0 நிலையில் இறப்பு வீதத்தை கொண்டு வருவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களும் மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் அவர்களும் தலைமை செயலர் அவர்களும் கடுமையான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அனைத்து அமைச்சர் பெருமக்களும் அதற்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் குணமடைவோர் என்ற எண்ணிக்கை இன்றைக்கு இந்தியாவிலே அதிகமாக 86 சென்னை எடுத்துக்கொண்டால் உதாரணத்துக்கு 86% குணமடைவோருடைய எண்ணிக்கை நமக்கு ஆறுதல் தரக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. இப்படி கட்டுக்குள் இந்த நோய் ஒரு புதிய நோய், இதுக்கு மருந்து கிடையாது. ஆனால் மக்களுடைய ஒத்துழைப்போடு மாண்புமிகு அம்மாவடி அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிற பல்வேறு நடவடிக்கையின் காரணமாகத்தான் இது கட்டுக்குள் இருக்கிறது. இதே நிலையிலே நாம் தொடர்ந்து பயணிக்கின்ற போது மிக விரைவிலே தொற்றே இல்லாத தமிழகத்தை நாம் விரைவிலே பார்க்கக்கூடிய நாள் வெகு தொலைவிலே இல்லை என்கிற நம்பிக்கை நமக்கு பிறக்கிறது. சார், இப்போ திருமணத்திற்கு வந்து நிறைய கட்டுப்பாடு, குறிப்பாக வந்து 50 பேர் கடந்த காலம் சொல்லியிருக்கீங்க, ஆனால் அது சரியான மண்டபம் கிடையாது. ஆனால் நிறைய ஏழை மக்கள் வந்து வாரத்தில் ஒரு தடவை திருமணம் செய்ய போகிறாங்க. இங்கே எல்லாத்தையும் செலவு கோயிலே எங்கே முடியாது. ஏன்னா கோயிலில் வந்து 10,000 வருமானம் இருந்தால் மட்டும்தான் கோயிலில் வந்து திறக்கப்படும் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ குறிப்பாக வரக்கூடிய மாதம் ஆவணி மாதம் அதிகமான திருமணம் நடக்கக்கூடிய மாதம், இதற்கு என்ன கட்டுப்பாட்டோடு ஒரு அரங்கமோ 50 பேர் கலந்து கொள்ள முடியுமான நேரடியாக நீங்கள் திருமண மண்டபத்தை திறக்கணும்னு கேட்டுற வேண்டியதானே, ஏன் அப்படி சுற்றி வளைச்சு கேட்குறீங்க? இப்போ திருமண மண்டபத்தை திறந்தால் 50 பேர் போக மாட்டாங்க, 500 பேர் போவாங்க. 50 பேர் ஏன் நம்ம வந்து இருக்கிறோம்? இந்த பொது விழாக்களிலே நம்ம சமூக இடைவெளியை கடைபிடிப்பது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது எல்லா இடங்களிலும். அந்த இதுக்காகத்தான் சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறோம். திருமணத்தை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஆயுளில் ஒரு முறை நடைபெறுகிற இந்த திருமணம் குறிப்பிட்ட நாட்களில் தொடர்ந்து நடைபெறணும். இப்போ ஆடி மாதம் ஒன்று திருமணம் இல்லையே, இப்போ ஆடி மாதத்தில் எந்த திருமணம் இல்லை, இருந்தாலும் குறிப்பிட்ட தேதியில் திருமணம் தடையின்றி நடைபெறலாம் என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சமூக இடைவெளியோடு முன்னெச்சரிக்கையாக நாம் இந்த திருமணங்களை நாம் நடத்தலாம். 50 பேர் என்னென்ன கல்யாண மண்டபத்தை திறந்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, 500 பேர் கலந்துக்குவாங்க. அதனால் மிக விரைவில் தேவையான தளவுகள், இப்போ பார்த்தீங்கன்னா பயிற்சி கூடங்கள் முதல்ல நம்ம தளவுகளில் சேர்க்கலை. இப்போ நீங்கள் உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள் எல்லாம் கோரிக்கை வச்சாங்க, தளவுகளில் சேர்த்துருக்குறோம். அதேபோல் டிரைவிங் லைசன்ஸு வந்து டிரைவிங் பயிற்சி கொடுக்கறதுக்கு முதல்ல தளவுகளில் சேர்க்கலை, இப்போ தளவுகள் கொடுத்துருக்குறோம். எல்லா பேருமே இப்போ நல்ல பயிற்சி ஜிம்மில் போய் பயிற்சி எடுத்துக்கிறாங்க, அதேபோல் ஓட்டுநர் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. அதேபோல் மாநகராட்சியில் கோயிலெலாம் திறக்கல. இப்போ நான் வரும்போதே பார்த்தா எல்லா கோயிலுமே பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. 10,000 வருமானம் உள்ளது பேரூராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி எல்லா கோயிலும் திறந்துருக்குது. அதனால் படிப்படியாக தளவுகள் கொடுத்தாதான் மக்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பான நடவடிக்கைகளுக்கு மிகவும் உகந்ததாக இருக்குங்கிற அடிப்படையில் தான் தேவையான தளவுகளை மாண்பு முதலமைச்சர்கள் தொடர்ந்து அறிவித்து வருகிறாங்க. திருமணம் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. அதாவது இப்போ இங்கே வந்து எல்லாருமே நீங்கள் பத்திரிகையாளர்கள், இவர் பத்திரிகையாளர் இல்லையா அன்பழகன்? நம்ம இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நண்பரே, அறிவுரைகள் சொல்கிறோம். கடைபிடிக்க வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை. நான் பொறுப்போடு நடந்து கொள்ளணும், அமைச்சர்களுக்கு கடமை இருக்குது. இப்போ சமூக இடைவெளியை வந்து கடைபிடித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதை முறைப்படுத்தி தான் நம்ம செய்கிறோம். வரும்போதே வந்துடுறாங்க, நம்மளும் சொல்கிறோம். அதில் வந்து கொரோனா பரவாமல் தடுத்ததுனால தான் மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதோடு அமைச்சர் பெருமக்கள் எடுத்த நடவடிக்கை, அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கைக்காக தானே சென்னை இன்னைக்கு கட்டுக்குள் வந்திருக்கு. சார்,
முழு ஊரடங்கு சொல்றீங்களா? இல்லை, அதான் முழு ஊரடங்கு காலங்களில் எதுக்காக நம்ம அதை கொடுத்துருக்குறோம்னா, ஒரு சங்கிலி தொடர் வந்து ஒரு பிரேக் ஏற்படுத்தணும், அது நல்ல பலனை தந்துருக்கு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் சுற்றி வர்றோம், நாங்கள் நீங்கள் ஊடகங்களும் சுற்றி வர்றீங்க, மக்கள் தாமாக முன் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தர்றாங்க. இதனால் அந்த சங்கிலி தொடர் வந்து நமக்கு வந்து உடைக்க முடியுது. ஏன்னா இது வந்து ஒருத்தர்லேருந்து பரவுது. அப்படியே ஒருத்தருக்கு வந்தாலே வந்து எல்லாருமே ஐசோலேஷன் பண்ணணும், அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உள்ள நோய். அதனால் அந்த சங்கிலி தொடர், நீண்டு கொண்டு வருகிற சங்கிலி தொடரை நாம் அறுத்து எறிவதற்கு ஒரு நாள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இப்போ நமக்கு பொது ஊரடங்கு நாம் மாதம் முழுவதும் பிறப்பித்திருந்தாலும் தளர்வுகள் இன்றி முழு ஊரடங்கு ஒரு நாள் பிறப்பிக்கப்படுகிறது. அதில் மக்கள் தாமாக முன்வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, அதுக்கு நல்ல பலனும் நமக்கு கிடைத்து வருது. ஊடக நண்பர்களும் உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ ஆடி மாதத்தில் அந்த விவாதம் வந்து திருமண விவாதம் இப்போ தேவை இருக்காது. ஆவணி மாதத்தில் வேணால் நீங்கள் வந்து நம்ம வந்து கலந்து இப்போ நீங்கள் வந்து முழுமையாக நம்ம விடுபட்டது மாதிரியே பேசுகிறீங்க. இன்னும் நம்ம முழுமையாக விடுபடலை. முழுமையாக விடுபடுறதை நோக்கி நம்மளுடைய பயணம் போய்கிட்டு இருக்குது. முழுசாக விடுபட்டு எல்லா அலுவலகங்களிலும் 100% வந்து வருவாங்க. இ சேவை மையங்களும் நீங்கள் சொன்ன மாதிரி செயல்படுவதற்கு அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து தென் மாவட்டங்கள் சரிங்க, சரி பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அதிகமான வசூல் செய்யறாங்க. அதே மாதிரி அந்த எமர்ஜென்சி கேஸ் எடுக்காமல் இருக்காங்க, பாடி வந்து கொடுக்க மாட்டாங்க, பண உத்தரவு வந்து அதிகமாக வாங்குறாங்க. ஒரு டாக்டரை நேற்று வந்து ஒரு பதிவு போட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் தனியார் மருத்துவமனையை நாட வேண்டாம். அரசு மருத்துவமனையில் உங்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் உடனே என்ன கேட்பீங்க, ஏன் அமைச்சர் மட்டும் தனியார் மருத்துவமனைக்கு போக ஆரம்பிப்பீங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஏன் போக ஆரம்பிப்பீங்க? நான் என்ன சொல்கிறேன், விருப்பத்தின் அடிப்படையிலே செல்பவர்கள், அங்கே இருக்கிற கட்டண விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டு செல்பவர்கள், அந்த கட்டணம் என்பது நியாயமான கட்டணமாக விதிக்கப்பட வேண்டும் என்பது அரசினுடைய உத்தரவு. அதை ஏற்றுக்கொண்டு செல்பவர்கள் அந்த நியாயமான கட்டணத்தை செலுத்துவதில் எந்த தடையும் இல்லை. நாங்கள் அரசு சொல்வது என்னவென்றால், அரசில் போதுமான படுக்கை வசதிகள் இருக்கிறது, ஆக்சிஜன் வசதியோடு இருக்கிறது, வென்டிலேட்டர் வசதியோடு இருக்கிறது, உயர்தர சத்தான உணவு வழங்குவதோடு வசதிகள் இருக்கிறது. யாருக்கும் இங்கே அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வருபவர்கள் மறுக்கப்படுவதில்லை. அனைவருக்குமே இன்றைக்கு இங்கே சிகிச்சை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அரசு மருத்துவமனையில் நாம் அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்துருக்கிறோம். அதே நாம் முன்னுரிமை அடிப்படையில் வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தலைவர், அதான் நம்ம இல்லை இல்லை, அதாவது மாண்புமிகு துணை ஒருங்கிணைப்பாளர் வந்து அதுக்குரிய விவரத்தை வந்து நேற்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் சட்டமன்ற தேர்தல் வேலையை ஆரம்பித்து விட்டோம், அந்த பணிகள்லாம் நடக்கிறது. இன்றைக்கூட நம்மது அம்மாவில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தகவல் தொழில்நுட்பத்துடைய அறிவிப்பு, ஏற்கனவே கழகத்திற்கான அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்து, அந்த பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மக்களை வந்து சந்திக்கிற பணிகள் வந்து தொடர்ந்து நாங்கள் சேவை செய்கிற பணிகளை வந்து தடையின்றி நாங்கள் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். இந்த கோவிட் காலங்களில் கூட விவசாய வளர்ச்சி தொழில் வளர்ச்சியில் மாநில முதலமைச்சர் அவர்கள் எப்படிப்பட்ட சாதனையை நடத்தியிருக்கிறாரு என்பதையும் மக்களிடத்தில் எடுத்து நம்ம வந்து சொல்கிறோம். அது தேர்தல் பணி என்பது ஒரு நாள் ஆற்றுகிற பணி அல்ல, இது ஆண்டு முழுவதுமே நடத்துகிற பணி. எங்கள் 5 ஆண்டு சாதனைகள் ஏற்கனவே புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஆண்டு இன்றைக்கு இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிற சாதனைகள், பாரத ரத்னா புரட்சித்தலைவர் வழங்கியிருக்கிற சாதனை, இதெல்லாம் ஒட்டுமொத்த தொகுப்பை தான் நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு போவோம். இந்த 5 ஆண்டுகள் முழுவதும் செய்திருக்கிற சாதனைகளும் மக்களிடம் கொண்டு போவோம். அதனால் தேர்தல் பணி என்பது ஒரு நாள் பணி அல்ல, இது ஆண்டு முழுவதும் ஆற்றுகிற பணி. அதிமுக கட்டுக்குள்ள வைக்கணும்னு நினைச்சு அங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் 2ம் கட்ட தலைவர்கள்லாம்
ஒருங்கிணைப்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் முருகன் அவர்களும் தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. இரண்டு கட்சி தலைமையில் இருக்கிறவங்க தலைவர்கள் விளக்கம் சொன்னதுக்கு பிறகு நம்ம ஊடகத்தில் வந்து விவாதம் பண்ணினா அதுக்கு அர்த்தம் இல்லை. உதயகுமார் உதயகுமார் வெங்கடேஷ் பாபு விஎஸ் பாபுலாம் தலைமை என்ன வந்து வியூகம் வகுத்து கொடுக்குறாங்களோ அந்த வியூகத்தின் அடிப்படையில் செயல்படுவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு கருத்து சொல்கிற தகுதி வந்து நாங்கள் இன்னும் எங்களுக்கு வரல, அந்த தகுதி எங்களுக்கு கிடையாது. தலைமை சொல்லிக்கிடுவாங்க. நீயே பத்து கேள்வி கேட்க அவ்வளவு நீங்க போட்டிருக்கிறீங்க. அப்போ நீங்க அப்படி தினகரன்ல அப்படி போட்டிருக்கிறீங்க. நான் சொல்றேன் தலைவரே, ஒற்றுமையோடு இருந்து ஏற்கனவே நாங்கள் உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தோம், நாடாளுமன்ற தேர்தலின் போது நடைபெற்ற மினி பொது தேர்தலை சந்தித்தோம். மக்கள் இரட்டை இலைக்கு வாக்களித்து அம்மா அரசு தொடரணும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர், மாண்புமிகு தென்பாண்டி சிங்கம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் துணை முதலமைச்சர், இப்படி மக்களிடத்தில் நாங்கள் முன்னிறுத்தி பாரத ரத்னா புரட்சித் தலைவருடைய திட்டங்கள், புரட்சித் தலைவி அம்மாவுடைய திட்டங்கள், அம்மா அவர்கள் வழங்கிய லேப்டாப் திட்டம், சைக்கிள் வழங்கும் திட்டம், விலையில் அரிசி வழங்கும் திட்டம், ஆலயங்கள் தோறும் அன்னதானம் வழங்குகிற திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதோடு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இதில் எந்த முதலமைச்சர் அதிமுக தொண்டர்கள் தலைவரே தலைவரே எந்த குழப்பமும் இல்லை தலைவரே, 1.5 கோடி தொண்டர்களும் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் தான் ஒரு ஏதாவது குழப்பாமல் ஏன்னா இதுக்கு ஒரு உங்களுக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும் இந்த குழப்பம் ஏற்படுத்துவதற்குன்னே ஒரு வேலையை எதிர்கட்சியில் செய்கிறாங்க. கடந்த கால அரசியல் நாகரிகத்திலலாம் இப்படி கிடையாது. இப்போ குழப்பம் இப்போ இந்த இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரதிநிதி இருப்பார், இங்கே அவர் வந்து என்ன சொல்வார்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு பலவீனப்படுத்தி அதை வந்து அரசியலாக்கி அதை வாக்கு வங்கி ஆக்கி அது மூலயமா அதிகாரத்துக்கு வந்துடலாமா அப்படின்னு நினைக்கிற தரந்தாழ்ந்த அரசியல் இன்றைக்கு எதிர்கட்சிகள் கையில் எடுத்து செயல்படுறாங்க. அதுக்கு பேர் ஐபேக்னு கூட சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. நான் தெளிவாக வந்து எங்கள் மாண்புமிகு துணை ஒருங்கிணைப்பாளர் கேபி முனுசாமி அவர்கள் இதை பேசி இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஏன்னா இதுக்கு வந்து மறுபடி விவாதமே தேவையில்லை. பொது வெளியில் ஊடகத்தில் உதயகுமாரும் வெங்கடேஷ் பாபும் விஎஸ் பாபும் எடுக்கிற முடிவாக இது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 1.5 கோடி தொண்டர்கள் தெளிவாக இருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பாசமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவருடைய வழிகாட்டுதலோடு, மூத்த அமைச்சர்களாக இருக்கிற அண்ணன் சி வி சண்முகம், அண்ணன் எஸ்பி வேலுமணி, அண்ணன் தங்கமணி, அண்ணன் ஜெயக்குமார் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் கடுமையான உழைப்பின் காரணமாக ஒரு நாள் பிழைக்குமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று விவாதித்த இந்த நாட்டில் இன்றைக்கு வலிமையுள்ள அரசு, நிலையான அரசு, உறுதியான அரசு, மக்கள் நம்பிக்கை பெற்ற அரசு, மீண்டும் 3வது முறையாக ஹாட்ரிக் சாதனை 2021 வெற்றி பெறுகிற அம்மாவின் அரசு என்கிற ஒரு நிலையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பாசமிகு அண்ணன் சாமானிய முதலமைச்சராக சரித்திரம் படைக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அவருக்கு துணையாக நம்முடைய தென்பாண்டி சிங்கம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் சாதிச்சிருக்கிறாங்க. இதில் என்ன குழப்பம்? ஒரு குழப்பமும் இல்லை. ஏதாவது குழப்பம் வராதா? ஏதாவது பலவீனப்படாதா? அதில் ஏதாவது வந்து நம்ம அரசியல் செய்யலாமா?
ஏனா மக்கள்கிட்ட போய் உங்களுடைய எதிர்க்கட்சிகள் சாதனை சொல்வதற்கு எதுவுமே கையில் இல்லை. இப்போ நாங்கள் சாதனை பட்டியலில் சொல்லுவோம், குடி மராமத்து திட்டம் தந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், எத்தனை ஆண்டுகாலம் நிலுவையில் இருந்த காவேரிக்கு தீர்வு கண்டு இன்றைக்கு காவேரி காப்பாளர் என்ற பெயரை பெற்றவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களுக்கு இன்றைக்கு பல்வேறு வகையில் டெல்டா மாவட்ட மக்களினுடைய அந்த விவசாயிகளுடைய அந்த கனவை நனவாக்கியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் நிலையம் நடைபெற்றது, இத்தனை அரசு இருந்தது, அதை பூட்டுவதற்கு யாருக்குமே வந்து வந்து தைரியம் வரவில்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் முதல் முதலாக ஸ்டெர்லைட் ஆலையை மக்களுடைய கோரிக்கை ஏற்று அது நீதிமன்றத்தில் இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது. நான் அதை உள்ளே செல்ல விரும்பவில்லை, ஆனால் மக்களுடைய கோரிக்கை ஏற்று ஸ்டெர்லைட் ஆலை பூட்டப்பட்டது. தம்பி தென் தமிழகத்தை சேர்ந்தவர். இப்படி நிலுவையிலே நீண்ட காலமாக நிலுவையிலே இருந்ததற்கெல்லாம் தீர்வு கண்டவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதே போன்று புரட்சித்தலை இதயதேவ அம்மா அவர்கள் கொடுத்த திட்டங்கள், உலகத்திலேயே இன்றைக்கு கணினி யுகம் வரும் என்பதை முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக செய்து மடிக்கணினியை 62 லட்சம் பேர்களுக்கு கொடுத்த புரட்சித்தலை அம்மாவர்கள் இன்னும் வழங்கி கொண்டிருக்கிறோம். விலையில்லாத சைக்கிள் வழங்குகிறோம், விலையில்லாத அரிசி வழங்குகிறோம். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வைக்கின்ற அத்தனை திட்டங்களும் விவசாயிகளிடத்திலும் தொழில் முதலீட்டாளர்களிடத்திலும் சாமானிய மக்களிடத்திலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இந்த சாதனை ஒன்று போதும். சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது. தடையில்லாத மின்சாரம் இன்றைக்கு இந்தியாவிலே மின்மிகை மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. அதே போல் திராவிட முன்னேற்ற கழக அரசிலே எங்கு பார்த்தாலும் நில அபகரிப்பு, நில அபகரிப்புக்கென்றே ஒரு தனியாக ஒரு பிரிவே துவங்கப்பட்டது. எந்த காவல் நிலையங்களை பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்துகள், எங்கே பார்த்தாலும் அதிகார துஷ்பிரயோகங்கள், எங்கே பார்த்தாலும் ஊழல் தலைவிரித்து ஆடியது. ஆனால் இன்றைக்கு சாமானியர்களாக எளியவர்களாக எல்லோரும் அணுகக்கூடியவர்களாக எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியதாக அம்மாவுடைய அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு வழிநடத்தும். இது உங்களால் பொறுக்க முடியல. எதிர்கட்சியினால அட என்னை பேச விடப்பா, நீ சட்டசபையில் கூட பேசலாம் போல இருக்கு, உங்ககிட்ட பேசவே முடியல. பேச விட்டால் தானே நான் சொல்ல முடியும். இன்றைக்கு இன்றைக்கு வந்து இத்தனை 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 காரணங்களால இன்றைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறோம். இந்த சாதனை தொடரும். ஆர்டி சாதனை.